ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெய் மைசூர் பாக். அது எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்னலாம் தேவைங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முக்கியமாக தேவையானது கடலை மாவு. ஒரு பவுல் எடுத்துக்கலாம், ஒரு பவுல் ஃபுல்லாக சுகர் எடுத்துக்கோங்க. அந்த பவுலுக்கு ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க. இன்னொரு பவுல் ஃபுல்லாக நெய் எடுத்துக்கோங்க. இந்த நெய் வந்து நான் வீட்டிலேயே செஞ்சது, பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்சது கொடுக்குறது ரொம்ப நல்லது. நான் வந்து கடையில் தான் வாங்கிட்டு இருந்தேன். கடையில் வாங்கினது வந்து 500 ml வந்து 350 என்னவோ வந்துச்சு. ஸோ அதனால் நான் வீட்டிலே பண்ணிட்டேன். ரொம்ப கஷ்டம் இல்லை, ஈஸி தான். பாலிலேருந்து பாலாடை எடுத்து பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். வாங்க, பேன் சூடாயிடுச்சு நல்லா. ஸோ இப்போ மாவு போட்டு நல்லா கிளறிக்கலாம். ஒரு 5 to 6 minutes நல்லா கிண்டிக்கோங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. லைட்டாக அந்த பச்சை வாசனை போகணும். ஸோ மாவும் கொஞ்சம் சூடானால் நல்லாயிருக்கும். அதனால தான் இது வந்து நம்ம இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி எடுத்து வச்சுருக்க தண்ணியை ஊற்றிட்டு சுகரையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா முட்டை முட்டையாக மேலே எழும்பி வரணும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய டைமில் ஃபஸ்ட்டு மேலே வரும் பாருங்கள், அதை விட்டுட்டு ரெண்டாவது வரக்கூடிய டைமில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு அந்த பதம். இங்கே ஸ்பூனில் எடுத்து பார்த்திங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்கள், இப்போ முட்டை நல்லா எழும்பி வந்துடுச்சு. இப்போ எடுத்து பாருங்கள் எப்படி வருது. இந்த பதம் வந்து கரெக்டான பதம். இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை உள்ளே தட்டிக்கலாம். நம்ம இப்படி தட்டுறத விட நெய்யில் நல்லா கிண்டி வச்சுட்டு அப்புறமா இதில் ஊற்றினா இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். நான் வந்து இப்படியே இது பண்ணிட்டேன், இப்படியே போட்டுட்டேன். எல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக வந்தால் பரவாயில்ல, அதனால தான் இப்படி நான் போட்டுட்டேன். ஸோ இதை ஆற வச்சு நல்லா ஒரு சதுரமான டப்பாவில் வந்து இது பண்ணி வச்சிடலாம், ஒரு லெவல் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள் ஆறிடுச்சு, நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்படி தான் எனக்கு வந்துச்சு. இது முன்பக்கம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பின்பக்கம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வரும். பாய்.